ஐயுஐ ட்ரீட்மெண்ட் வர பேஷண்ட்ஸ் வந்து இது 100% இவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனாக எங்களை கேட்குறாங்க. ஸோ ஐயுஐ அப்படிங்கிறது ஆண் விந்து அணுக்களை சுத்தப்படுத்தி நல்ல அணுக்களை மட்டும் பிரிச்செடுத்து கர்ப்பப்பைக்குள்ளே செலுத்துகிற இந்த ஐயுஐ ட்ரீட்மெண்ட்டில் 100% ரிசல்ட்ஸ் கிடையாது. வணக்கம், நான் டாக்டர் சுகன்யா வெங்கடேஷ் இன்ஃபர்டிலிட்டி மற்றும் ஐவிஎஃப் கன்சல்டன்ட் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல். இது ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ. கன்சிஸ்டன்ட்லி வி ஆர் டூயிங் மெனி வீடியோஸ். அதில் இது ஐயுஐ பற்றியான ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஐயுஐ ட்ரீட்மெண்ட் வர பேஷண்ட்ஸ் வந்து இது 100% எங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனாக எங்களை கேட்குறாங்க. ஐயுஐ ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ஒரு அசிஸ்டிங் முறை. நம்மளோட கம்ப்ளீட்டாக டிசீஸ்க்கு ட்ரீட்மெண்ட்டு தான் 100% இருக்குமே தவிர, ஐயுஐ முறைங்கிறது கரு உருவாகிறதுக்காகவும் அந்த ஆணும் பெண்ணும் காச கப்பல் அவங்க கன்சீவ் ஆகிறதுக்காக உள்ளக்கூடிய ஒரு ஒரு அசிஸ்டிங் முறை தான் ஐயுஐ ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ ஐயுஐ அப்படிங்கிறது ஆண் விந்து அணுக்களை சுத்தப்படுத்தி நல்ல அணுக்களை மட்டும் பிரிச்செடுத்து கர்ப்பப்பைக்குள்ளே செலுத்துகிற இந்த ஐயுஐ ட்ரீட்மெண்ட்டில் 100% ரிசல்ட்ஸ் கிடையாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் அதுக்கு மேலே அந்த அணுக்களும் அந்த முட்டைகளும் உருவாக்கணும். ஒரு முட்டைகளும் அணுக்களும் ஒன்று கூடி கரு உருவாகி அந்த கரு திரும்பி கர்ப்பப்பையில் பதிச்சு வளர்ந்தால் தான் நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ ஐயுஐ பொறுத்த வரைக்கும் ஒரு 100 பேருக்கு நம்ம ஐயுஐ பண்ணினோம்னா 15-25 பேர் தான் சக்ஸஸ் ஆவாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 100% ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ஐயுஐயில் சாத்தியமே கிடையாது. யாராவது இல்லை வேற எங்கேயாவது நீங்கள் 100% அப்படிங்கிறது கேள்விப்பட்டாலும் அதை நம்பாதீங்க. அதுக்காக தான் இந்த டாக்கே நாங்கள் தொடுக்கிறோம். தேங்க்யூ.